போடிநாயக்கன்பட்டி, ஆண்டிப்பட்டி, சேலத்தாம்பட்டியில் வசிக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த 244 எண் கொண்ட இந்த பாலத்தை கவர்மெண்டானது புதுப்பித்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது இன்னும் பயன்பாட்டுக்கு வரலை. ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் சொல்கிறாங்க, ரயில்வே கோட்டத்துக்கு வந்துட்டு 2,26,00,000 வந்துட்டு டெபாசிட் அமௌண்ட்டு மாநகராட்சி செலுத்தணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் மாநகராட்சியில் போய் கேட்கும்போது அதெல்லாம் வந்து ரயில்வே கோட்டம் வந்து எங்ககிட்ட முதல்ல சொல்லலை, சொல்லியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போது வந்து ரயில்வே கோட்டத்துக்கு போனால் அப்படி சொல்கிறாங்க, மாநகராட்சிக்கு போனால் இப்படி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த புது பாலம் வந்துட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வரவே இல்லை. தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு வழிவகை செய்து தரும்படி பொதுமக்கள் சார்பாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இது எத்தனை 2 கோடி ரூபா என்னமோ செலவில் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க சார். இதை பண்ணிய கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுங்க சார். அங்கே ஊறுப்பட்ட தண்ணி எல்லாம் நின்று ஏகப்பட்ட சிரமம் போடுறாங்க. இப்போ நான் பேசுகிற இந்த 1 நிமிஷத்தில் பாருங்கள், எவ்வளோ வண்டி இந்த பக்கம் நிற்கிது, எவ்வளோ வண்டி அந்த பக்கம் நிற்கிது சார். இது எல்லாம் எப்படி வந்து பண்ணுறதுன்னு தெரியல சார். கேட்டால் கவர்மெண்ட்டில் வந்து திறந்து வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, திறந்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை, இல்லைனா அந்த வழி இல்லை அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த வழியை திறந்து வச்சாங்களாது இந்த குழந்தைங்களாவது கொஞ்சம் நல்லா போய் வருவாங்க சார். இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்களாம் பின்னாடி நிற்கிறாங்க சார். அங்கே பாருங்கள், எல்லாருமே நிற்கிறாங்க. இப்படி போக முடியாது, வர முடியாது சார். இது அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் பரவாயில்ல. இந்த பாலம் முக்கியமாக எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதி எதுவுமே இல்லை. ஒரு அவசரத்துக்கு நாங்கள் நகர்ப்புறத்துக்கு போகணும் அப்படின்னா கூட எந்த ஒரு வழியுமே எங்களுக்கு இல்லை. அதனால தான் நாங்கள் ரொம்ப நாளாக இதை போராட்டம் பண்ணி மக்கள் நிறையா பேர் போயிட்டு கோரிக்கை வைத்து இந்த பாலத்தை வந்து கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் பாலம் நல்லபடியாக கட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் பாலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிக்கல, கட்டி முடிக்காமல் இப்படி அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இதனால் நாங்கள் ரொம்ப சிரமத்துக்கு உட்படுறோம். ஏன்னா எங்களுக்கு எந்த வழியுமே இல்லாதனால ஒரு மருத்துவ வசதிக்காக ஒரு திடீர்னு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணணுன்னா கூட ஆம்புலன்ஸ் வந்து 7 கிராமங்களை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டரை சுற்றி வரதுனால சீக்கிரத்தில் வந்து ஆம்புலன்ஸ் எங்கள் ஊருக்கு வர முடியாததுனால நாங்கள் நிறைய சிரமத்துக்கு வந்து உட்படுறோம். இதனால் நிறைய பிரசவத்து காலத்தில் நாங்கள் அவஸ்தப்படுறோம். முதியோர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் ரொம்ப அவஸ்தப்படுறோம். இதனால தான் நாங்கள் இந்த பாலத்தை வந்து ரொம்ப வேண்டி சீக்கிரமாக செஞ்சு கொடுங்கன்னு நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா இது எதுவுமே மாநகராட்சி நிர்வாகமும் சரி தமிழக அரசும் சரி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இதை அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இதை சீக்கிரத்தில் கட்டி முடித்து கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா 7-8 கிராமங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியத்தில் கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வேறு வழியே இல்லை, இது ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. இந்த வழியை விட்டால் எங்களுக்கு 7 கிராமத்தை சுற்றி போகணும், 7-8 கிலோமீட்டர் சுற்றி போகணுன்ற சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். ஸோ தயவு செய்து இந்த பாலத்தை சீக்கிரமாக கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்படியாக தமிழக அரசையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாலத்தை சீக்கிரம் அரசாங்கம் முடிச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. பாலத்தை முடிச்சிட்டாங்க, இன்னும் பணி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் முடித்து இப்போ எங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா வந்து இப்போ நாங்கள் குழந்தைய இது பண்ணும்போதுலேருந்து சிரமமாகவே இருக்குது. பிறக்கும் போது தான் ஆம்புலன்ஸ் வசதியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம்.